தேவன் கொடுத்த இந்த இனிய நாளின் காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அடர்ந்த காட்டுல ஆமை ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ஆமைக்கு இரண்டு கொக்கு நண்பர்கள் இருந்தாங்க. மூன்று பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆமைக்கு பேசாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தன்னோட வாயினால எல்லா இடமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்த அந்த இரண்டு கொக்கு நண்பர்களும், சில இடங்கள்ல நீ அமைதியா பொறுத்து போ நண்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஆமை கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் காடு முழுவதும் வறட்சி ஆரம்பிச்சது. எல்லாருமே அந்த காட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வறட்சியினால ஆமையாலையும் அந்த இடத்துல வாழ முடியல. ஆமையும் வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு. ஆனா அதால ரொம்ப தூரம் மெதுவா நடந்து போக முடியாது. அதனால அதோடைய நண்பர்களிடத்துல சொன்னிச்சு. அவங்க நண்பர்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆமையை ஒரு கம்பளை கட்டி கொண்டுட்டு போறதா சொன்னாங்க. ஆனா நீ வாயை திறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்பு, நீல கம்பு எடுத்து ஆமையோட வாயை திறந்து அந்த கம்பை நடுவில் வச்சு ரெண்டு கொக்கும் சேர்ந்து பறந்து போயிட்டு இருந்தாங்க. ஆமையால் வாய் திறக்காம இருக்கவே முடியல. திடீர்னு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சப்ப மேலேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிடுச்சு. இது போல தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் அமைதியாக பொறுத்து போயிருந்தோம் அப்படின்னா சில பிரச்சனைகள் நடந்திருக்காது அப்படின்னு நாம் யோசிப்போம். நம்மளோட வாயின் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தும். வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாதவாறு நம்ம பார்த்துக்கணும். நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர் நம்மை காத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறாங்க. இன்றைய நாளுக்கான வெளிச்சத்தின் வார்த்தை, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். சங்கீதம் 141:3. வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ.